Hi everyone, welcome back to our channel. இன்னைக்கு vegetable sandwich எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு ஒயிட் பிரெட் எடுத்துக்கேன். நீங்க பிரவுன் பிரெட் கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆனியன் ஃபைனா chop பண்ணி எடுத்துக்கேன். பீன்ஸ் 1 கப் ஃபுல் ஃபைனா chop பண்ணி எடுத்துக்கேன். கேபேஜ் 1 கப் ஃபுல் கிரேட் பண்ணி எடுத்துக்கேன். கேரட்டும் கிரேட் பண்ணி 1 கப் ஃபுல் எடுத்துக்கேன். ஸ்பைசஸ்ல chili flakes and garam masala எடுத்துக்கேன். Salt taste எடுத்துக்கேன். Oregano flavor காக எடுத்துக்கறேன். உங்ககிட்ட oregano இல்லனா skip பண்ணிடலாம். இப்போ ஒரு panல 2 tablespoon oil add பண்ணிக்கலாம். Oil heat ஆனதுக்கு அப்புறமா onions add பண்ணிக்கலாம். Onions pinkish color வந்ததுக்கு அப்புறமா 1/2 tablespoon ginger garlic paste add பண்ணிக்கலாம். Ginger garlic paste ஓட raw smell போனதுக்கு அப்புறம் vegetables one by one add பண்ணிக்கலாம். First நான் carrot add பண்ணிக்கிறேன். Then beans and cabbage add பண்ணிக்கிறேன். இந்த vegetables நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இந்த vegetables க்கு தேவையான salt add பண்ணிக்கலாம். Vegetables நமக்கு half cook ஆனா போதும். Sandwich ல vegetables கொஞ்சம் crunchy ஆ இருந்தா தான் நல்லா இருக்கும். நான் low flame ல ஒரு 10 minutes க்கு cook பண்ணிக்கிறேன். Vegetables half cook ஆயிடுச்சு. இப்போ நம்ம spices add பண்ணிக்கலாம். Oregano, chili flakes and garam masala ஒரு pinch add பண்ணிக்கிறேன். இந்த spices add பண்ண அப்புறமா நம்ம flame off பண்ணிட்டு mix பண்ணிக்கலாம். இப்போ நல்லா mix ஆயிடுச்சு. நம்மளோட சாண்ட்விச் ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் ஃபில்லிங்கை நான் பிரெட்ல ஸ்டஃப் பண்ணிக்கிறேன். இப்போ மேலே இன்னொரு பிரெட்டை பிளேஸ் பண்ணிக்கிறேன். வெஜிடபிள் நல்லா உள்ள ஸ்டஃப் ஆயிருக்கு. இப்போ எல்லா பிரெட்லையுமே நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா பிரெட்லையுமே நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சாண்ட்விச் மேக்கரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்ககிட்ட சாண்ட்விச் மேக்கர் இல்லைனா நீங்கள் தவாவில் கூட டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் தவாலையுமே டோஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போது சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை இதில் பிளேஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடுமே நமக்கு 1-1 மினிட் குக் ஆனால் போதும். இப்போ ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆயிடுச்சு. நம்மளோட சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.